ஹாய் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிப்டி பிஎஸ்யு பேங்க்ல ரேண்டமான சில பங்குகள் மட்டும் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நிப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குது. இந்த இடத்துல நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க, இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன்ஸ் வந்துனா என்ன ஆக போகுது, நிறைய பேர் இந்த இடத்துல வந்து கிராஷ் வரும் அப்படின்னு பார்க்க. நான் ஆரம்பத்துலேருந்து திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன், கிராஷ் இனிமேல் வரதுக்கான வாய்ப்பு துளியும் இல்லை. ஸோ இன்னொரு 7-8 வருஷத்துக்கு கிராஷ் பற்றி தயவு செஞ்சு யாரும் பேச வேணாம், பட் வியூஸ் அதிகம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தம்னெயில் போட்டோம், நாம் இயல்பாகவே என்ன பண்ணுவோம், போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம மைண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிப்டி 7500 இருக்கும்போது இன்னும் இறங்குமா அப்படின்னு தான் பார்த்தோம். 10,000 வரும்போது அதே தான், 13,000 அதே தான், 15,000 அதே தான், 17, 18, 4, 7,000 பண்ணணும். நம்ம மென்டலி பார்த்தோம் அப்படின்னா நம்ம திங்கிங் ஃபுல்லாகவே டவுன். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ அதெல்லாம் தேர்ந்தெடுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னாவது, நம்ம மைண்ட் செட் வந்து நெகட்டிவாகவே தோணுது. ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி நெகட்டிவ் யாராவது போட்டாங்கன்னா அந்த வீடியோவே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். பட் ஆஸ் எ இன்வெஸ்டராக நமக்கு இது ஒரு பொருட்டே இல்லை. சரி, நிப்டி வந்து 1,000 கூட வந்துட்டு போதும், 100,000 கூட போடும். ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாக்கில் நாம் நம்பிக்கையாக கண்டிப்பாக அதோட வருங்காலத்தில் நல்லா ரெவன்யூ கொடுக்க போதும் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அப் ட்ரெண்டுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இன் பிட்வீனில் பார்த்தோம்னா இந்த நிப்டியெலாம் பார்த்துக்கிட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. பல முறை நம்ம நிரூபிச்சிருக்கோம், நிப்டி நெகட்டிவில் இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக் கூட அப்பர் சர்க்கிட் கூட போயிருக்கு. ஸோ அதனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிப்டி இறங்கினா இறங்கிட்டு போதும். ஸோ ஒரு இன்வெஸ்டராக நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பை தான் பண்ணணும். பட் அட் சேம் டைம்ஸ் நல்ல மார்க்கெட் அப்பில் இருக்கும்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணதும் ஆகும். அது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் தான். ஸோ எக்ஸாக்டாக எங்கள் ரிவர்ஸ் இருக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ண தான் போகிறேன். அந்த வகையில் இன்றைக்கி இந்த பியூஜியில் 4 பேங்க் எடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வெரி ரீசெண்டாகவே நிப்டி கூட பெரிய அளவு மூவ்மெண்ட் இல்லை, அப்படியும் இந்த ஸ்டாக்லலாம் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் விலை வேகமாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்று, ஏற்கனவே வச்சுருக்கவங்க எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அல்லது விலை இறங்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் தெளிவாக இதுதான் சொல்ல போகிறேன், இந்த மாதிரி விலை இறங்கும். ஸோ வெயிட் பண்ணி என்ன பண்ணோம்னா கடைசியில் நம்ம அடுத்தவங்க தான் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கோம். ஸோ 7,500 கிட்டத்தட்ட 18,000 வந்திருக்கு. நம்மளில் பல பேர் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணோம், ஒரு இன்வெஸ்டராக நம்ம என்றைக்கே யோசிச்சிருக்கோமா, ட்ரேடிங் மைண்ட் செட்லேயே நம்ம இந்த மார்க்கெட்டை அணுகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். இவ்வளோ பெரிய ரேலி இந்த 1.5 வருஷத்தில் லாக்ஸ் வந்து லாஸ் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரைவேட் சார்ட்டில் நான் பார்க்கக்கூடிய முக்கியமான மெசேஜ், ப்ரோ நான் லாஸ் பண்ணிட்டேன், நான் என்ன போடுது, நான் லாஸ் பண்ணிட்டேன் என்ன போடுது. நான் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே பதில், லேர்ன் பண்ணுங்கள். மார்க்கெட் இங்கேருந்து இன்னும் மேலே தான் போக போகுது. ஸோ டைம் எடுத்து அழகாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐயோ ப்ரோ இவ்வளோ தூரம் ஏறிச்சே ப்ரோ, இனிமேல் ஏறவே ஏறாது, அப்போல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு இன்வெஸ்டார் ஏதோ பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதான் தொடர்ந்து நான் சொல்கிறேன், இன்வெஸ்டர் மைண்ட் செட்லேயே அணுங்க, ட்ரேடிங் மைண்ட் செட்டில் போனீங்கன்னா பயிற்சி எடுத்து பண்ணுறது வேறு. ஆனால் நம்ம பயிற்சி இல்லாமல் பண்ணுறதுனால லாஸ் அதிகமாக வருது. நம்ம ஒரு ரேண்டமாக சில ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் எப்படி மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிப்டி பியூசி இண்டெக்ஸை மொதல் அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பங்குகள் அல்லது அந்த தொகுப்பான அந்த நிறுவனங்கள் இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னா நம்ம இண்டெக்ஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே இண்டெக்ஸ் இப்போ ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, அப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அது சார்ந்த பங்குகளும் விலை இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சப்போர்ட்டில் இருக்குது, அப்போ அது சார்ந்த பங்குகளும் வந்து விலை உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யாரையும் எதிர்பார்க்காம ப்ரோ இது எவ்வளோ டார்கெட் போகும் ப்ரோ அப்படின்னு யாரையும் கேட்க வேணாம், அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ரோ இது இந்த இடத்துல போகும் நான் சொன்னது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் எல்லாருமே என்ன ஆகணும், ட்ரெயின் ஆகணும். ஸோ இன்றைக்கி இது க்ளோஸ் ஆகும்போது 2,649 அப்படின்னு க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லுவேன் இல்லையா, எங்கெங்கெல்லாம் ஹை வந்திருக்கு எங்கெங்க லோ வந்திருக்கு முதல்ல நோட் பண்ணணும். ஸோ 2018 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹை, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹை வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு சின்ன ஹை, இந்த தொடர்ந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன ஹை இது தான். ஸோ அரௌண்ட் எவ்வளோ அது 3,350 இருக்குது. ஸோ அதே போல் இந்த இடத்துல ஒரு லோ வந்திருக்கு, இங்கே லோ வந்திருக்கு, இங்கே இங்கே இந்த இடத்துல, அதே நேரத்தில் நான் ஒரு சும் தெளிவாக சொல்வேன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல தொடர்ந்து சப்போர்ட்டாக இருந்து அரௌண்ட் ஆவரேஜாக நம்ம அதை ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2,700 இருக்குது. இந்த இடத்துல அது சப்போர்ட்டுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிடுது. ஸோ சமீபத்தில் பார்த்தாலுமே 2020 பெரிய ஃபால், அதுக்கப்புறம் மைல்ட் ரெக்கவர் கொடுத்துட்டு திருப்பியும் எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்திருக்கு, திருப்பியும் ரிஜெக்ட்,
எக்ஸாக்டாக இப்போ இந்த பிஓசி இந்த ரிஜெக்ட் ஏரியாவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிளும் இருக்குது, நான் உங்களுக்கு படம் வரைஞ்சி பர்டிகுலராக நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரேண்டமாக இதுக்கு முன்னாடி வந்த ஹையெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஸோ நான் மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்த இந்த 3350 நோட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதற்கு முன்பு வந்ததெல்லாம் நோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்திருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணோம். பட் நம்மள பல பேர் என்ன பண்ணுறோம், அதை பண்ணுறதே கிடையாது. அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல எக்ஸாக்டாக. ஸோ அதை நோட் பண்ணுறோம். ஸோ எக்ஸாக்டாக பப்ளிக் செக்டர் பேங்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது ரிஜெக்டில் இருக்குது. இப்போ இந்த போர்ஷன் மட்டும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த போர்ஷனை ஜூம் பண்ணுறோம். நான் இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன், இதில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இதுக்கு பேர் அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு பேர். ஸோ மேலே ஃப்ளாட்டாக இருக்கும் ரேட்டு, கீழே பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இந்த ஜோனில் இப்போ வீக் கேண்டில் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகி அதை பிரேக் அவுட் கொடுத்துட்டா இந்த பப்ளிக் செக்டர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் போகும்னா அரௌண்ட் 3000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ட்ரேட் ஆகுது 2649, 350 பாயிண்ட் வந்து மேலே அப் ட்ரெண்ட் பெண்டிங். அப்போ இது சார்ந்த பேங்க்கும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 4 பேங்க்கை பார்க்கலாம். அதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கனரா பேங்க் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எங்கெங்கெல்லாம் ஹை, இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு அழகான ஒரு கன்சாலிடேஷன்ஸ். கன்சாலிடேஷன் என்ன இருக்குது, கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு எக்ஸாக்டாக பாருங்கள் கன்சாலிடேஷனு, இதுதான் சப்போர்ட் இல்லையா, இந்த சப்போர்ட் அகெயின் ரிஜெக்ட் ஆகிருக்கு, ரெசிஸ்டண்ட்டாக ஆக்டாக இருக்குது. எப்படி பிஓசியில் இண்டெக்ஸில் பார்த்தோமோ அதே போல் இருக்குது. அப்போ இந்த போர்ஷன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நோட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் இருக்குது, சப்போர்ட்டையும் நோட் பண்ணும் இல்லையா. ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறேன், நோட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த போர்ஷன் ரிஜெக்ட் பண்ண கிட்டத்தட்ட 220 ரூபா அப்படின்ட்டு இருக்குது. அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டையும் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா, சப்போர்ட்டுக்கும் ரிவர்ஸ் பார்த்துக்கிற சான்சஸ் இருக்குது. இப்போ எக்ஸாக்டாக நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் போர்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ ரொம்ப கிளியராக இந்த சப்போர்ட்டுக்குள்ளே இந்த கனரா பேங்க் உள்ளே என்டர் ஆகிருக்கு. கனரா பேங்க் ட்ரேட் ப்ரைஸ் வந்து 187 இருக்குது. வரக்கூடிய வாரத்தில் இந்த கேண்டிலுக்கு மேலே மட்டும் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா இந்த ஷேர் 220 போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக வந்த இந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட், இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த ஷேர் வந்து போகும் அப்படின்னு அனலைஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ அதே போல் இந்த இடத்துலருந்து மெல்ல 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 ஏறிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது எப்போன்னா இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில். இப்போ நம்ம பர்சன்டேஜில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாக்டாக இந்த இடத்துலருந்து நாம் எதிர்பார்த்த அந்த 220 போகும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18% மூவ்மெண்ட் இன்னும் இந்த ஷேரில் பெண்டிங். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா இது சார்ந்திருக்கக்கூடிய மற்ற வங்கிகளும் சரி இண்டெக்ஸும் என்ன ஆகும், ரிவர்ஸ் கொடுக்கும். அப்போ தான் என்ன ஆகும், பேங்க் இண்டெக்ஸ் ரிவர்ஸ் கொடுக்கும். அப்போ தான் என்ன ஆகும், நிஃப்டியும் ரிவர்ஸ். அப்படின்னா நிஃப்டி இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கடுத்தது நம்ம இந்தியன் பேங்க் பார்க்குறோம். இது சேம் அனலைஸ், இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள் ஹை வந்திருக்கா, ஸோ அதை என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும். இந்த இடத்துல அடிக்கடி ரிவர்ஸ் கொடுத்துருக்கா, இந்த இடத்துல ஒரு மைல்ட் ரிவர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த போர்ஷன் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பவும் இருக்குது டவுன், ரெண்டுமே இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்டெல்லாம் முத தெளிவாக என்ன பண்ணணும், நோட் பண்ணணும். ஸோ அடுத்தது நம்ம அதெல்லாம் நோட்ஸ் எடுக்கலாம். ஸோ அரௌண்ட் வந்து இங்கே 280 அப்படின்னு வருது. அகெயின் இந்த போர்ஷன் நோட் பண்ணும்போது 236 அண்ட் இந்த போர்ஷன் எடுத்த வரைக்கும் பண்ண 216 இவ்வளோ ரிஜெக்ஷன் வந்து மேலே இருக்குது. இந்த ஷேர் அங்கே போகும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல கொஞ்சம் என்னாகவும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ ரிவர்ஸ் வந்துட்டு திருப்பியும் மேலே போகும். ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணணும். இந்த போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அரௌண்ட் இந்த பாட்டம் பாருங்கள், இதையும் நோட் பண்ணினா எக்ஸாக்டாக இப்போ இருக்க ப்ரைஸில் வரும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ட்ரையாங்கிளாக தான் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இந்த ட்ரையாங்கிள் இதுவும் அசெண்டிங் ட்ரையாங்கிள் இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ட் ஆகிருக்கு, அகைன் அது பக்கத்து ரொம்ப திரும்பி ரிஜெக்ட். இப்போ எக்ஸாக்டாக ரிஜெக்டில் தான் இருக்குது இந்தியன் பேங்க். ஸோ விலை பார்த்திங்கன்னா 158 ரூபான் இருக்குது. எப்போ இந்த ரிஜெக்ட்டுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகி அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஷேர் விலை உயரும். அல்லது என்ன ஆகும்னா திருப்பியும் ஏற்கனவே வந்து ரிஜெக்ட் ஆகும், திருப்பியும் இப்படி ஏறும், திருப்பியும் ரிஜெக்ட் ஆகும். ஸோ எப்போ இந்த ட்ரையாங்கிளை உடைக்குதோ இந்த ஷேர் ஃபால் தான் ஆகும். அப்படி வரும்போது இதுதான் வந்து சப்போர்ட், கிட்டத்தட்ட 120 ரூபா சப்போர்ட், ஃபஸ்ட்டு சப்போர்ட். இதற்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 95 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ இது பிரேக் அவுட் ஆனால் எவ்வளோ தூரம் போகும், இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நோட்ஸ் எடுத்து வைங்கன்னு சொல்கிறது, 215 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பர்சன்டேஜில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம்.
இந்த இடத்திலிருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல இருந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 35% பெண்டிங். இன்கேஸ் பிரேக் அவுட் வந்து லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்து 158.80 ரூபா இருக்குது, பிரேக் அவுட் ஆகும்போது 165 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ப்ராக்டிக்கலாக வச்சு 170 கூட பிரேக் அவுட் ஆகுதுன்னா அந்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்டில் பார்க்கும்போது ஒரு 25% வந்து கண்டிப்பாக அந்த பங்குகள் மேலே போகும். அங்கே போகும்போது தான் என்னாகும் அப்படின்னா ரிஜெக்ட் ஆகி ரிவர்ஸ் கொடுக்கும். இது முதல்ல பிரேக் அவுட் ஆகணும், அப்புறம் தான் இந்த இடத்துல கண்டிப்பாக போகுது, இடத்துல ஆயிடுச்சுன்னா போயிடும், அப்புறம் தான் இது ரிவர்ஸ் கொடுக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது பேங்க் ஆஃப் பரோடா. இதையும் அதே போல் தான் அனலைஸ் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் வந்து ரிவர்ஸ் கொடுத்துருக்காது, சப்போர்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துலலாம் வந்துட்டு எங்கே ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துலலாம் இருக்குது. தொடர்ந்து இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும். ஸோ ஹையில் இந்த இடத்துல ரிஜெக்ட், ஸோ ஹையில் இங்கே ஒரு ரிஜெக்ட் இருக்குது, அதற்கு அடுத்தது இந்த இடத்துல இருக்குது, அண்ட் அகெயின் இங்கே கிட்டத்தட்ட 121 ரூபா அப்படின்ட்டு இருக்குது. ஸ்டெப்ஸ்லாம் நிறையவே இருக்குது, எல்லாத்தையும் கண்டிப்பாக 116 இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜோன் தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 101 அப்படின்னு வச்சுக்கலாம். 100 நம்ம ரைட்டுமே ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த 102 அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸிட் பண்ணும்போது கூட 100 கூட எக்ஸிட் பண்ணக்கூடாது. 98, 99 இந்த மாதிரி ஃபிகர்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸிட் பண்ணால் ரவுண்ட் ஃபிகரில் செல்லர்ஸ் ரொம்பவே நிறையா இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் வந்து செல் போடும்போது பையர்ஸ் குறைஞ்சி போயிடுவாங்க. ஸோ செல் ஆகாமல் அதுக்கப்புறம் விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் இந்த பாட்டத்தையும் நோட் பண்ணணும். இங்கேருந்து ரிவர்ஸ் இருந்துச்சு இல்லையா, நோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த போர்ஷன் மட்டும் நான் ஜூம் பண்ணி என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பார்க்கலாம். சேம் இதுவும் ட்ரையாங்கிள் தான். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தோம்னா ஒரு ட்ரையாங்கிள், எல்லா அசெண்டிங் ட்ரையாங்கிள்குள்ளே தான் இது ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக 3 ரிஜெக்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் கிட்டத்தட்ட 88 ரிஜெக்ட், திருப்பியும் அதே இடத்துல 88 வரும் ரிஜெக்ட், திருப்பியும் இங்கே தான் இருக்குது. பட் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா உள்ளே பிரேக் அவுட் ஆகியே போகலை. வரக்கூடிய வாரத்தில் இந்த ஷேர் இந்த 88 மேலே பிரேக் அவுட் ஆகி உள்ளே வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஃபிகரான 100 அப்படின்னு போகும். 12-20 வாய்ப்பு தான் இமீடியட்டாக இந்த ஷேர்ஸில் இருக்குது. இதே தாண்டும் பட்சத்தில் இந்த 116 போகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இப்படி போகலாம், ஒரு ரிவர்ஸ் கொடுத்துட்டு இல்லை கன்சாலிடேட் ஆகிட்டு திருப்பி இந்த 116 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அப்படி இல்லை ரிவர்ஸ் கொடுத்துருச்சுன்னா திருப்பி இந்த பங்கு கீழே வரும். எவ்வளோ வரும், ரொம்ப சிம்பிள். 73 முதல் சப்போர்ட்டு, ரெண்டாவது சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 62 இருக்குது. ஸோ இப்படி வந்துட்டு நிஃப்டியும் அந்த நேரத்தில் கூட ஒரு கன்சாலிடேட்டோ இல்லை வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கூட அந்த நேரத்தில் எல்லா பங்குகளும் சேர்ந்து கூட ஏறலாம். பட் இப்படி பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஏறும். இப்போ நம்ம பர்சன்டேஜில் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நம்ம பிரேக் அவுட் ஆகும்போது 90 ரூபான்னு வச்சுக்கலாம், 2-3 ரூபா மேலே வச்சுக்கலாம். 90 பிரேக் அவுட் ஆகும்போது இமீடியட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12% மூமெண்ட்டு தான் இருக்குது. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது மேலே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 30% வரைக்கும் இந்த ஷேர்லேயும் அப் ட்ரெண்ட் பெண்டிங். ஸோ கடைசியாக பார்க்குறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை நம்ம குரூப்பில் காலையிலேயே போட்டோம், போட்டதுக்கப்புறமே நல்ல மூமெண்ட்டு தான் இருக்குது. இதை நினை நம்ம கடைசியாக பார்த்தா சிடிஎஸ்எல் பார்த்தோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான் இதுலேயும் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து டைம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா பேட்டர்னும் போட்டேன். ஸோ இந்த மாதிரி கீழே டவுன் கொடுத்துட்டு திருப்பி அப்பு, இது மட்டும் நாம் டேயில் அனலைஸ் பண்ணுறோம், மற்றது எல்லாமே வீக்லி அனலைஸ். அகெயின் ஒரு கப் கொடுத்துட்டு இப்போ ஹேண்டில் கொடுத்துருக்கு, இதுதான் கன்ஃபர்மேஷன்ஸ். ஹேண்டிலையும் பிரேக் அவுட் ஆகி போயிடுச்சு. ஸோ வரக்கூடிய நேரத்தில் இன்னொரு 5 மூமெண்ட் மேலே இருக்கலாம், திருப்பியும் ரிவர்ஸ் வாய்ப்புகள் உண்டு, சின்னதாக இருக்கும். அகைன் ரிவர்ஸ் கொடுத்துட்டு மேலே போகும். அப்படி போகும்போது இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளோ போகலாம்னா 510 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் எப்பயும் சொல்லலாம், இந்த மாதிரியாக ரவுண்ட் ஃபிகரை தாண்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. செல்லர்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க, பயஸ் அப்படியே குறைஞ்சிருவாங்க. இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், இந்த இடத்துல வாங்குறதுக்கும் 5 தாண்டும் போது கொஞ்சம் யோசிப்பீங்க இல்லையா, சேம் ப்ராக்டிக்கல் தான் அங்கேயும் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி 4 பங்கு நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம், இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.